ராமேஸ்வரம் ஐலாண்டில் இருக்கிற கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷ்கோடி அரிச்சல் முனை அங்கே தான் இருக்கும். தனுஷ்கோடி இதை வந்து ஏன் கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கோஸ்ட் டவுன் அப்படின்னா தமிழில் வந்து பேய் நகரம் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. கோஸ்ட் டவுன் அப்படின்னா மக்கள் வாழ்ந்து கைவிடப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இயற்கை பேரழிவு அல்லது மனிதர்களால் ஏற்பட்ட பேரழிவுகளால் எஞ்சி இருக்கும் கட்டிடங்கள், அப்புறம் மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ளட்டு, பொல்யூஷன், நியூக்ளியர் டிசாஸ்டர், புயல், வறட்சி, இது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால் கைவிடப்பட்டு மனிதர்கள் வாழ தகுதி இல்லாமல் உருகுலைந்த இடத்த வந்து கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து தமிழில் வெறிச்சோடிய நகரம் அல்லது ஆள் அறவமற்ற நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பொருளாதார சீர்குலைவால் மக்கள் வெளியேறிய நகரம் தான் கோஸ்ட் டவுன் அல்லது வெறிச்சோடிய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி 1964 புயலில் அழிஞ்ச அந்த தனுஷ்கோடிங்கிற பெரிய கமர்ஷியல் டவுனில் எஞ்சி இருக்கிற சிதைந்த தேவாலயம், போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், பழைய துறைமுகம், இதெல்லாம் பார்த்து அப்போதைய கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் இந்த தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதி இல்லாத கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க.